நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்பெஞ்ச்ல இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் இந்த ஏரியால போயிட்டு நம்ம ஒரு தடவை டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க நான் என்ன பண்றேன்னா கிரியேட் டேபிள் ஓகேங்களா. டேபிளோட நேம் நான் கொடுக்க போறேன், டேட்டா அப்படிங்கறத என்னோட டேபிளோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால டேட்டா ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காலம் அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய நேம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி அதோட டேட்டா டைப் வந்து வேக்க 30 40 அப்படின்னு நாங்கள் அசைன் பண்ணுறேன். ஏஜ் அப்படிங்கிற இன்னொரு காலம் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா டைப் வந்து கொடுக்குறோம். ஸோ வேக்க 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இன்னும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், டேட்டா ஒன்று அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ள ரெண்டு காலம் அசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஒன் மினிட், சார் தேர் இஸ் சம் எரர், என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் டேட்டா ஒன் ஏஜ் வேக்கர் 30, நோ டேட்டா பேஸ் செலக்டட், குட். ஸோ இதில் வந்து டேட்டா பேஸை செலக்ட் பண்ணலை, எந்த டேட்டா பேஸில் நீங்கள் வந்து இந்த டேபிளை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மை டேட்டா பேஸ் ஒன் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே மை டேட்டா அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அது அப்படி தானே. ஸோ இப்போ வந்து கெட் ஆட்டோ சேவ் குறி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஆட்டோ சேவ் குறிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்த ஒன்று. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த எரர் கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா பேஸை செலக்ட் பண்ணலைன்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நம்மளால் டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்போ கோவில் கொடுத்தோம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டேட்டா ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நேம் அப்படின்னு கா ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வேணால் நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் இருக்குது, அதோட டேட்டா டைப் அந்த லென்த் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக அகெயின் எஸ்கியூஎல் இந்த ஏரியாவுக்கு போகிறேன். சிம்பிள், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வேல்யூஸ் வைக்க போகிறோம். அதாவது ரெண்டு காலம் நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு காலம் இங்கே காமிக்குது அல்லவா. ஸோ இந்த ரெண்டு காலமுக்கு நம்ம வந்து வேல்யூ இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம்னா இன்செர்ட் வேல்யூ வந்து உள்ள இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்செர்ட்ங்கிற வேலை தான் இன்செர்ட் இன் டு எங்கள் டேட்டா ஒன் அப்படிங்கிற இந்த டேபிளுக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். என்னதை வைக்க போகிறோம், வேல்யூஸும் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸும் வைக்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கோகன் அப்படிங்கிற ஒரு இந்த வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். தென் நெக்ஸ்ட் காலமில் வந்து ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை போய் ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆயிடுச்சுன்னா இந்த டேட்டா ஒன்றுக்குள்ளே எனக்கு வந்து நான் இன்செர்ட் பண்ண வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம நேரடியாக போய் செலக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் மூலமாக செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இது வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேட்டா பேஸ், சாரி டேபிள், டேட்டா ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக செலக்ட் அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி டிடிஎல் டிஎம்எல் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கொரியில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அதில் ஒரு வேல்யூஸ் வைக்கிறோம், அந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார், இந்த ஸ்டாருங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு காலமோட டேட்டாவை கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை காமிக்குது. இந்த ஸ்டார் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த கெட் ஆட்டோ சேவ் கொரிஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் நேம் அப்படிங்கிற காலம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டாருங்கிறது அங்கே இருந்த ரெண்டு காலமே குறிக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராக அந்த நேம்னு சொல்லக்கூடிய காலம் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் எனக்கு கொண்டாந்து காமிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோம் எனக்கு என்ன ஆச்சு, இந்த நேம்ல இருக்கக்கூடிய காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் எனக்கு கொண்டாந்து காமிக்குது. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் கமெண்ட், இங்கே நம்ம வந்து கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோம். இனிமே நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணும்போது மரிய டேட்டா பேஸ் வந்து ஃப்ரீயாக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மைஎஸ்கியூஎல் சர்வரில். அவங்க வந்து ஃப்ரீயாக இந்த செல் அப்படிங்கிற ஏரியாவை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மைஎஸ்கியூஎல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மரிய டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் பேஜில் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுங்கிற டேட்டா பேஸை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக எஸ்கியூஎல் கொரிஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த
டேட்டாபேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அடுத்த